ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் வறுவல் சட்டியில் வந்து சுத்தமாக ஒட்டாமல் எண்ணெய் வந்து இது அவ்வளோ தேவைப்படாமல் தோசைக்கல்லில் ஒரு 4 ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயே இதுக்கு வந்து போதும். 4 பீஸ் மீன் வறுவலுக்கே 4 to 5 ஸ்பூன் எண்ணெயே போதும். ஸோ ஒரு சூப்பரான மீன் வறுவல் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தான் நான் கிவ் அவே வீடியோவோட செகண்ட் க்வெஸ்சன் நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஆல்ரெடி கிவ் அவேயோட ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் கேட்டுட்டேன். அந்த வீடியோ யாராவது இன்னும் பார்த்து ஆன்சர் பண்ணல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ பார்த்து அதுக்கும் ஆன்சர் பண்ணிவிடுங்க. இதில் வந்து 2வது க்வெஸ்சனோட வீடியோ இருக்குது, ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த மீன் வறுவல் வந்து எந்த முறையில் கரெக்டாக செஞ்சால் மசாலா வந்து தோசைக்கல்லில் ஒட்டாமல் நல்லா மீனில் அந்த சுவை மசாலாவோட சுவை இறங்கி ப்ளஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி அதை வறுக்கிறதுலையும் சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த மீன் வறுவல் வந்து இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் போய் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து 1.5 கிலோ மீன் வந்து எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து கட்லா மீன் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அந்த மீன் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு 4-5 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பீஸ் வந்து நான் குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன், மீதி இது வந்து இதில் வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து நான் என்னென்னா நவீன் மீன் மசாலா வறுவல் பொடி இருக்கும்ல, அது வந்து 1 பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். அது 1 பேக்கெட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு பொடி, நம்ம வந்து குழம்புக்கெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த குழம்பு மிளகாய் பொடி, அது மல்லி மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சது அந்த பொடி 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1-7 மிளகு அதை வந்து தட்டி எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் சேர்க்குறப்போ அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும். ஸோ இதோடய ஃப்ளேவருக்காக நான் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்த மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் தனி மிளகாய் தூள் அதுவும் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து தூள் உப்பு, அது வந்து மீனுக்கு மீன்லேயே ஆல்ரெடி நம்ம கழுவப்போய் உப்பு போட்டு கழுவியிருப்போம், ஸோ அந்த பொடியில் வேற கொஞ்சம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். கடைசியாக வந்து மசாலா கொஞ்சம் எனக்கு பத்தாத மாதிரி இருந்தது, ஏன்னா 1.5 கிலோ மீனுக்கு வந்து 1 பேக்கெட் மசாலா போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பத்தாது. மசாலா இல்லைன்னா மீன் வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் இன்னும் 1/4 பேக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/4 பேக்கெட்னால் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஸோ இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லெமன், 1 லெமன் வந்து எடுத்துக்கிறேன். அந்த லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். லெமனை வந்து பிழிஞ்சு பிசையணும் நல்லா வந்து. நீங்கள் இந்த மசாலா கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து மொத்தமாக தண்ணியை ஊற்றி அப்படியே வந்து மசாலாவை பிசைஞ்சிங்கன்னா மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிட்டாலும் அந்த மீனில் நீங்கள் தேய்க்கிறப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறப்போ அந்த மசாலா ஃபுல்லாக தோசைக்கல்லையே ஒட்டிடும். ஸோ மசாலா வந்து மீன் எப்போவுமே வறுக்கிறப்போ மசாலா வந்து கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து மீனில் வந்து நல்லா வந்து ஒட்டும், தோசைக்கல்லில் ஒட்டாது. இது ஒரு முக்கியமான டிப்ஸு இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி. இப்போது கரெக்டான பக்குவத்தில் நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். மசாலா பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக நான் பிசைஞ்சிருக்கேன்னு சொல்லி. அப்புறம் மீனில் வந்து எடுத்து நான் வந்து இப்படி ஃபுல்லாக வந்து கோட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து சைடில் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் உள் பக்கம் எல்லாமே வந்து நல்லா வந்து சைடில் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் வந்து இதில் கத்தி உங்கள் வீட்டில் இருக்கோம்ல, அந்த கத்தி வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா அந்த பீசஸில் ஃபுல்லாக வந்து நடுவில் 4-5 இடத்துல வந்து ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு நல்லா அந்த மசாலா வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்படி நீங்கள் பண்ணுறப்ப உள்ளே அந்த மசாலா ஃபுல்லாக நல்லாவே வந்து இறங்கியிருக்கும். அதுக்கு நிறையா மசாலாவை மொத்தமாக கொண்டு போய் அந்த ஹோல்குள்ளே வைக்காதீங்க, அப்புறம் மீனுக்கு நடுவில் மசாலா இருக்கும். லைட்டாக தேய்ச்சி மட்டும் விடுங்க அந்த உள்ளே இருக்க ஸ்பேஸ்க்குள்ளே. இந்த மாதிரி இருக்க எல்லா மீனையுமே வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போது அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பார்க்க போகிறோன்னா இதை அப்படியே வந்து வெயிலில் நான் போய் வந்து வச்சுட்டேன். நான் 1 மணி நேரமே வெயிலில் வந்து வச்சுட்டேன்.
அது வந்து நல்லா வந்து காயணும் அந்த மீன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் காய்ஞ்சதுக்கப்புறம் எல்லா மீனையும் பெரட்டி விட்டுருங்க. ஏன்னா மேல் பக்கம் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய்ஞ்சிருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் பெரட்டி விட்டுருங்க. உங்கள் சைடில் வெயில் இல்லை, நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், அந்த மாதிரினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபேனுக்கு கீழே நீங்கள் வச்சாலே போதும். எவ்வளோ நேரம் நீங்கள் அதை ஊற விடுறீங்களோ அந்தளவுக்கு மீன் வறுவல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் நான் மீன் எடுத்து தோசைக்கல்லில் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வைப்பேன். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா மீனையும் வரிசையாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். நான் 4 மீனாக தான் பொறிக்க போகிறோம், மொத்தமாக போட்டு பொறிக்க முடியாதுல்ல. 4 மீனை போட்டுட்டு மேலே வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். இதே நீங்கள் சட்டியில் பொறிச்சிங்கன்னா அதில் எண்ணெய் நிறையா வேஸ்ட் ஆகும். பொறிச்ச அப்புறம் அந்த எண்ணெயை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கீழே தான் ஊற்றணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவாகும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்தி, நமக்கு ரொம்ப ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது. அதனால் இப்போது போட்ட உடனே மீனை வந்து திருப்பி விடக்கூடாது. இதுதான் 2வது டிப்ஸு. போட்ட உடனே நீங்கள் மீனை திருப்பி விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் இதாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் மீனை வந்து திருப்பி விடணும். ஓகே, இப்போ இந்த கிவ் அவே வீடியோக்கான க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஆல்ரெடி லெக் பீஸ் ஃப்ரை வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே நான் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அந்த லெக் பீஸ் ஃப்ரையில் நான் சில மசாலாக்கள்லாம் எடுத்து லெக் பீஸில் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் நான் வரிசையாக என்னென்ன மசாலா லெக் பீஸில் ஆட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு மசாலாவை நான் எடுத்து லெக் பீஸில் தடவுவேன், அதை வந்து என்னென்ன மசாலா வரிசையாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு மெயிலையோ இல்லை வந்து வாட்ஸ்அப்லேயோ சொல்லுங்கள். ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத மட்டும் இதில் கமெண்டில் சொல்லுங்கள், மற்றபடி ஆன்சரை இதில் சொல்லாதீங்க. மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களோட விருப்பம் என்னவோ அதை வந்து நீங்கள் எனக்கு எப்பவும் போல் கமெண்டில் சொல்லலாம், இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதையும். அதில் வந்து லெக் பீஸ் ஃப்ரையில் திரும்பவும் சொல்லிடுறேன், லெக் பீஸில் மசாலா வரிசையை ஆட் பண்ணியிருப்பேன். அதிலிருந்து தோசைக்கல்லை பொறிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சில ப்ராசஸ், இந்த மசாலா தளர்னதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஆட் பண்ணியிருப்பேன், ஒரு லெமன் ஆட் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி வரிசையாக அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை வரிசையாக சொல்லணும். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த தோசைக்கல்லில் போட்டு நான் மீனை வந்து எல்லா பக்கமும் போட்டு போட்டு நல்லா சிம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. சைடில், இந்த சைடில் நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இந்த சைடில் லெஃப்ட் சைடில் திருப்பி விட்டுருப்பேன், மேலே திருப்பி விட்டுருப்பேன், கீழே திருப்பி விட்டுருப்பேன், எல்லா பக்கமும் 2 நிமிஷம் வேக விட்டு நான் வந்து எடுத்திருந்தேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை கீழே எனக்கு தெரியப்படுத்துங்க. கிவ் அவேயோட செகண்ட் க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் என்னோடய மெயில் ஆர் வாட்ஸ்அப்பில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பாய் பாய், டேக் கேர், தேங்க்யூ.